நடிகர்கள் ஏன் சம்பளம் வாங்குறாங்க? நீங்க போட்டி போட்டாலும் வாங்குறாங்க. புள்ளிசர்கள் போட்டி போட்டு கொடுக்குறாங்க. அவங்க வந்து விஜய் 200 கோடி ரூபா வாங்கியிருக்காரு, ஒரு ஆள் 250 கோடி எழுதிக்கிறாங்க எழுதுறாங்க. ஆனா உண்மை சம்பளம் என்னன்னு நமக்கு தெரியாது. விஜய் 150 கோடி சம்பளம் வாங்கிட்டாரு, 105 வாங்கிட்டாரு, நான் வேணான்ட்டு வந்துட்டேன் அப்படின்னா எல்லாம் அப்படி இருப்பாங்களா? நாளைக்கு 10 பேர் கொண்டு வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள ஏற்றி விட்டுட்டு போறது நம்ம தான். அவங்க அப்ப அவங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ள சின்ன சின்ன காம்படிஷன் சார். சாதாரண இப்ப சாதாரண கொடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு ஆள் நடிக்க கூப்பிடுறாரு. நான் கொஞ்சம் சற்று கை எல்லாத்தையும் கலந்து வந்தான். என் நடிக்க போகும்போது எனக்கு இவர் ரவிசங்கர் வந்து நடிச்சார, எவ்வளவு கொடுத்தேன் நீ? 25 ரூபா கொடுத்தேன், 50,000 ரூபா கொடுத்தேன்னா நான் என் மனசுக்குள்ள என்ன நினைப்புறதுன்னா, ரவிசங்கருக்கு 50 ரூபா கொடுத்தா அப்புறம் நான் என்ன கம்மியா அப்படிங்கிற ஒரு சாதாரண எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கு சார். அது மாதிரி எல்லா நடிகர்களும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டிகள் இருக்குது. ஃபீல்ட்ல பேசும்போது இதை பத்திரிகாரங்க பெருசா எழுதும் போது ஒன்னு ரஜினியை விஜய் மீறி விட்டார், விஜய் ரஜினியை மீறி, இப்படி இப்படி மாறி மாறி சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வரத்தான் செய்யுது சார்.